வஞ்சனையோடு எதையும் வெல்ல முடியாது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இனிமையாக நடந்து கொள்வார்கள், வஞ்சனையற்று வாழ்வார்கள். ஏன்னா வஞ்சனை இருந்தால் இந்த இடத்துக்கு வர முடியாது. இப்போ மாணிக்கவாசனாலும் சரி, தாய்மார சமையலாக இருந்தாலும் சரி, வஞ்சனையோடு கடவுளை அடைய முடியாது. வஞ்சனையற்று வஞ்சகமற்று வழிதன்னை கண்டவருக்கு சஞ்சலம் மீது கடிக்குவதன் பயனர். இப்போ வஞ்சகமற்று போகணும் அல்லவா? வஞ்சகமற்று போகணுன்னா வஞ்சகமற்றவன் ஆட்சி இருக்கணும். சினமற்று போனால் சினமற்றவன் ஆட்சி இருக்கணும். நல்ல பண்புள்ளவனா பண்புள்ளவனா பண்புள்ளவன் ஆட்சி இருக்கணும். அப்போ வஞ்சனையற்ற வாழ்வு, மூர்க்கத்தனமற்ற வாழ்வு, ஜாதி வெறியற்ற வாழ்வு. ஜாதி வெறி சின்னது நினைச்சிடாதீங்க. மனிதனை மிகப்பெரிய பாவியாக்கும் அது. ஏன்னா ஒத்துக்காது மனசு. அவன் எந்த ஜாதி, அவன் சமைக்கிறா, அது எப்படி நம்ம சாப்பிட்றதுன்னா தலைவன் பார்த்தான். இதோட ஏற்றுக்கொள்ள முடியாதவன் எப்படியான திருவடியை பூஜை செய்ய முடியுதான். அவன் எந்த ஜாதியாக இருந்தார்? நோய் வாயில் நோய் இல்லாமல் இருக்கிறாள்லவா? அவன் நோய் இல்லாமல் இருக்கிறான். சமையல் செய்கிறவர்கள் நோய் இல்லாதவாரு. தொடுநோய் இருந்தால் ஒத்துக்கூடாது, அதையும் நானே ஒட்டுக்க மாட்டேன். அவன் எந்த ஜாதி? அவன் சமைக்கிறான். அப்படி மூஞ்சி சுழிச்சான்னா தலைவன் பார்த்து ஒன்று சிரிப்பானே, எந்த ஜென்மத்தோட என் ஆசி பெற போகிற நீ? எந்த ஜென்மத்தையும் என் ஆசி பெறவனால் முடியும்? அவனையும் பிள்ளை அவனை ஜாதி திவேசம் பேசிக்கிட்டு நீ முகத்தொழி சுழிக்கிறேன். எத்தனை கொடிய பாவம் நீ செஞ்சிருப்ப நீ? இந்த என்ன கேடுகள் வரத்துக்குன்னா, இந்த என்ன கேடு வரத்துக்கு எத்தனை கொடிய பாவம் நீ செய்திருக்க வேண்டும்? அத்தனையை பற்றியும் சகோதரனை கேட்கணும். எல்லா உயிரும் இன்புற்று கணிப்பதிவு அல்லாமல் வேறு மறியன் போறார். எல்லா உயிரும் இன்புற்று நினைக்க நினைப்பு. அவனும் மனிதன் தான்டா. இதுக்கு ஓ சா நாகரிகெல்லாம் வேண்டாம். பார்க்க அருவருப்பாக இருந்தால் ஒதுக்கிக்க. இதை ஏற்றுக்கொள்வதற்கு திருவள்ளுவர் துணை வேண்டும், இல்லைண்டா ஏற்றுக்கொள்ள மாட்டான். என்ன காரணம்? அன்னவன் விதிப்பை நான் அவர்ந்தால் யாமன் செய்வன்னா அவருடைய வினை, அவருடைய அவரவரின் வினை. ஆக இது எதுக்கு சொல்கிறேன்னா, கடவுளடை விரும்பினால் இதை கைப்பற்றுங்கள். கடவுளடைய வேணும், ஆசி பெற வேண்டும் என்றால் இதுக்குரிய இந்த பண்பு வேண்டும். இல்லை என்றால் நாம் எங்களுக்கு என்ன நாட்டு நாட்டை போயிட்டே இருப்போம், நாங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இப்படி தான் இருக்குது. இப்படி செஞ்சால் நல்லது நடக்கும். ஆக உன் ஆசி பெறக்கூடிய அறிவு எனக்கு வேணும் என்று ஆசானை கேட்டிருக்கேன். நான் உன் ஆசி பெறணும்னா அதுக்கு என்ன வேணும்? தகுதி வேணும். ஆசானை கேட்டிருக்கேன், என்ன ஜாதி வெறி என்ன இருக்குது? யான் இந்த கர்வம் இருக்குது? அச்சுறுத்தி பிறரை மிரட்டி பார்க்குறேன். அது வந்து அது அந்த காலத்தில் அது அது ஒரு நியாயமாக எனக்கு தெரிஞ்சது. அட பாவி, அச்சுறுத்துவதனால் அன்பு உணர்ச்சி இருக்காது. எங்கே மிரட்டுவதால், உருட்டுவதால், அச்சுறுத்தால் அன்பு உணர்ச்சி இருக்காது. இனிமையை பழகும்போது அவனுடைய உழைப்பை தருவான். இந்த சங்கம் நன்றி உள்ள சங்கம். அங்கே சமையல் கிட்ட இருக்கிற ஆண்களும் பெண்களையும் இங்கே நினைக்கிறேன். அவள் நீடு வாழ வேண்டும். இங்கே சமையல் செய்கிற சமையல் செய்த உணவை இங்கே கொண்டாந்து சேர்த்து அதை பரிமாற நினைக்கிறார்களே, அவள் நீடு வாழ வேணும்னு நினைக்கிறேன். அப்போ சமையல் செய்கிறவர்கள் ஒரு சின்ன சாதாரண மனிதனாக இருந்தால் அஞ்சு வயசு பையனாக இருந்தாலும் சரி, தொண்டு செய்தால் அதை நாங்கள் உணருவோம். அதுக்காக தனி மதிப்பு தருவோம், அன்பு காட்டுவோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.